Hello friends, welcome to Motivate Education.

ஒரு இளைஞன் வந்து நான் பாட்டு கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அந்த பாடல் ஆசிரியர் வந்து உனக்கு இதுவரையும் பாடல் பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த இளைஞன் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொன்னாரு அந்த பாடல் ஆசிரியர் உனக்கு நான் அஞ்சு வருஷத்துல பாட்டு சொல்லி தரேன் அதுக்கு முப்பதாயிரம் ஆகும் அப்படின்னு சொன்னாரு இதே நேரத்துல ஒரு சின்ன பையன் வந்தான் அவனுக்கு பாத்தீங்கன்னா பத்து வயசு இருக்கும் அவன் வந்துட்டு எனக்கும் பாட்டு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னான் அதுக்கு அந்த ஆசிரியர் உனக்கு பாடல் பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த குட்டி பையன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னோம் அதுக்கு அந்த ஆசிரியர் வந்து உனக்கு நான் ரெண்டு வருஷத்துல பாட்டு சொல்லி தரேன் உனக்கு பீஸ் வந்து பத்தாயிரம் அப்படின்னு சொன்னாரு இதுக்கு முன்னாடி இருந்த இளைஞனுக்கு வந்து கொஞ்சம் கோபம் வந்தது எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் பாட்டு தெரியும் இதுல மீதிதான தானே நான் உங்ககிட்ட கத்துக்க வந்தேன் இதுக்கு எனக்கு நீங்க அஞ்சு வருஷம் ஆகணும் அதுக்கு பீஸ் முப்பதாயிரம்னு சொல்றீங்க இதுவே இந்த சின்ன பையனுக்கு பீஸ் பத்தாயிரம் தான் அதுவும் ரெண்டு வருஷத்துல சொல்லி தரேன்னு சொல்றீங்க இது என்ன நியாயம் அப்படின்னு கோபமா கேட்டான் அதுக்கு அந்த பாடல் ஆசிரியர் வந்து உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பழைய விஷயங்கள் எல்லாம் அகற்றி புதிய விஷயங்களை கொண்டு வரதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும் அதுக்கு தான் உனக்கு அந்த எக்ஸட்ரா மூணு வருஷம் அப்படின்னு சொன்னாரு நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல புதுசா ஜாயின் பண்ற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் பத்தின ஒரு நெகட்டிவ் ஃபீட்ஸ் வந்து உங்களுக்கு நிறையவே கிடைச்சிருக்கும் அது எல்லாத்தையுமே நீங்க அகற்றி புதிய விஷயத்தை கொண்டு வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அந்த கொஞ்ச நாள் நீங்க தாக்கு பிடிச்சி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் சிஸ்டம்ல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால சக்சஸ் ஆச்சு பண்ண முடியும் நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே சரி ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் டாக்டர் லாயர் இந்த மாதிரி எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே சரி அதுல அச்சீவ் பண்றதுக்கு அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் மெத்தட் இருக்கு சேம் அதே மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்க்குன்னு சில சிஸ்டம் மெத்தட்ஸ் இருக்கு நீங்க அந்த மெத்தட்ஸ் கூட உங்களை ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால சக்சஸ் அச்சீவ் பண்ண முடியும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்க்கான சிஸ்டம்ஸ் உங்களுடைய அப்ளைன்ஸ் வந்து உங்களுக்கு பிபிடி பண்ணும்போது கண்டிப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்க அது அதுக்கு ஏத்த மாதிரி உங்களை பிரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால சக்சஸ் அச்சீவ் பண்ண முடியும் எப்படி ஒரு மிகப்பெரிய ஆலமரம் வந்து ஒரு சின்ன விதையில இருந்து துவங்குதோ அதே மாதிரி உங்களுடைய மிகப்பெரிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சக்சஸ் வந்து சின்ன நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சிஸ்டம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் சோ நீங்க அந்த சிஸ்டம்ல உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் டீம் மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க மோட்டிவேட் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பண்ணிடுங்க கடைசியா தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்